வினை தூய்மை அதிகாரத்திற்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் ராஜ நடாவண்டா அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும், அன்பர் நடராஜன் அவர்கள் மகான் மாளிகவாசர் அவர்களையே கீர்த்தி திருகவளையும் மகான் ராமலிங்கசாமி அவர்களைய அருள்புரிஞ்சராகவளையும், அன்பர் கருணாகரன் அவர்கள் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் தொகுத்து குடியில் நடைபெற்ற அறப்பணிகளை தொகுத்து சொன்னார். அவர்களுக்கெல்லாம் ஆசான் அகத்தீசன் ஆச்சும். இன்று வள்ளுவன் இயற்றிய வினை தூய்மை. வினை என்பது செயல்பாடு, தூய செயல்பாடு என்பது ஒரு அதிகாரம். இப்போ தூய செயல்பாடு செய்தால் என்ன ஏற்படும், அல்லது தூய்மை அல்லாத தூய செயல்பாடு என்பது புண்ணிய செயல்கள், தூய செயல்பாடு இல்லை என்றால் அது பாவச் செயல். இப்போ தூய செயல்பாடு வேண்டும். வினை தூய்மை என்பது, வினை என்பது செயல்பாடு, தூய்மை என்பது தூய்மையான உண்மையானது. அப்போ புண்ணிய செயல் செய்ய வேண்டும். இது அமைச்சியல் அரசியலுக்கு வந்திருக்கு. அமைச்சியலுக்காக இருந்தாலும் உலக மக்களும் பயன்படுத்தலாம், உலக மக்களுக்கும் உண்டு. அது எல்லோரும் கடைபிடிக்கலாம், நேரம் நேரம்ன்ற பாகுபாடு இல்லை, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடியதான் தீவினை தூய்மை. சரி, இது நாள் வரையில் நாம் செயல்பாடு தூய்மை இல்லை. இப்போ தூய்மையான செயல்பாடு எப்படி இருக்கும், பொருள் ஈட்டினால். அப்போ ஒரு பார்த்தோன்னா ஒரு 10,000 சம்பாதிக்கிறோம், அது 10,000 100,000 200,000 தகுதிக்கு ரூபாய் சம்பாதிக்கிறோம். அது பிறர் மனம் வருத்தப்படாது இருந்தால் அது வினை தூய்மை, அதுதான் தூய செயல்பாடு. வினை தூய்மை அல்லது தூய செயல்பாடு. அப்போ ஒரு பொருள் ஈட்டும்போது பிறர் வருத்தப்பட்டால் அது வினை தூய்மை இல்லை, அது நல்ல செயல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ வியாபாரம் செய்கிறோம், வியாபாரம் செய்யும்போது ஒரு பொருளை 100 ரூபா இருப்பதை விட 10 பொருள் பைத்து 100 ரூபா சம்பாதிக்கலாம், அது வினை தூய்மை. ஏன்னா இப்படி அநியாயமாக விற்கிறான், ஏன்னா இப்படி கொள்ளடிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன கொடுத்த என்ன சேல இந்த இது மதிப்பு, இந்த பொருள் என்ன மதிப்புண்ணா 100 ரூபான்னு, அசல் விலை 95 ரூபா 97 நியாயம் போய. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.